கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். முன்னேறுமா மாட்டுமான்ற பயம், அதனால அந்த பயம் தொடர் எண்ணமாக வந்துனே இருக்குது. அது எப்படி நிறுத்து? நல்ல மனுஷனாக இருப்பான் போல. ஆக்சுவலாக முன்னேறதுக்காக யோசிச்சுங்கிறான். இன்னும் ஒரு சில பேருக்குலாம் செக்ஸ் படத்தை பார்த்துட்டு அதே நினச்சின்னு இருப்பான். அதுமா மோகினி பூச்சிச்சின்னு வந்து ஊற்றின்னு இருக்கும். டாக்டர்கிட்ட போனாக்கா சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட போகணுவார், சைக்காட்ரிஸ்ட்டுக்கு போனால் தூக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க, அதுமா பைத்தியம் ஆகிடுவார். அதுக்கு இது எவ்வளோ மேல், இது அந்த மாதிரி பைத்தியமாயிருத்துக்கு எது நல்லது? முன்னேற்றத்துக்கான பயத்துக்கு பற்றின யோசனைக்கிறது கூட நல்லது தான். ஏன் பைத்தியம் ஆகிடாமல் இருப்பேன்? பொதுவாக நீங்கள் எண்ணமிட்டிருந்தாலாம் வாழ்ந்துனுக்க முடியாது. எண்ணமே எட்டுனதுன்னா வாழவே முடியாது. உன்னை பற்றின கற்பனை உங்களை சீர வச்சிடும். புள்ள செத்துட்டான் அதே யோசிச்சுங்கிறீங்கன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையில் நடந்த துன்பங்களை நினச்சினே இருந்தீங்கன்னா, நான் கமெண்ட் ஒருத்தர் எயிட்டார், நான் பிள்ளை மாதிரியே கிடையாது, என்னை போய் பிள்ளை மாறின்ட்டார். அவர் நான் யார் கிடையாது, நான் பிள்ளை மாதிரியே கிடையாது, என்னை என்ன சொல்லிட்டார் இப்பா, தேவர் அடியார் பிள்ளைன்னு வர சொல்லிட்டார். தேவருன்ட்டார், அடியார்னு ஒரு ஜாதிக்கு தான் இல்லையான்னு தெரில, பிள்ளைன்ட்டார். இப்போ ரெண்டு ஜாதியுமே நான் இல்லை, ரெண்டு ஜாதி சொல்லி கமெண்ட் எயிட்டான்னு நான் யோசனை தான் என் நிலமை என்ன. சச்சங்க நடத்த முடியும் கமெண்டில் எப்படியா போய் எயிட்டார். இன்னும் மோசம், பொண்ணு பொண்டாட்டிலாம் கூப்பிட்டோம்லாங்கிறான், புனிதமானவங்களாம் கமெண்ட் எழுதுறானுங்க. இப்போ கமெண்ட் எழுதுறவங்களாம் புனிதம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு உன்னத்தவரை கோவப்படுறான். கமெண்ட் எழுதத்தையே நாங்கள் தான் நடா என்ன ஏன் திட்டுறேன், நல்லா திட்டுனுக்குறேன், எல்லோரும் திட்டம் செஞ்சுட்டு இறைஞ்சிக்கே போயிருது, பாராட்டவும் செய்ய தானே செய்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் போனது ஒரு கமெண்ட் எழுதுறோம் நல்லவர்னு சொல்ல தானே செய்கிறேன். அந்த நல்ல ஒரு லிஸ்ட்டில் போக மாட்டேன்றான், என்ன கவிதைன்ட்ட என்ன குதிரைன்ட்டேங்கிறான். சனின்னு சொல்கிறா, சனின்னு கூட புரியல, அப்பமா இப்போ சனின்னு சொல்லிக்கிறான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினு வரான், நன்றி சிவாலெலாம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறான். அது ஒரு சந்தோஷம் போல. பிரச்சனை எங்கே? கேள்வி என்ன? நான் முன்னேறல, நான் என்ன பண்ணல, முன்னேறல, நான் முன்னேறணுன்ற பயம் எனக்கு இருந்துன்னு இருக்குது. ஏன் பயப்படுற? முன்னேறணுன்னா முன்னேறி ஏன் பயப்படுற? முன்னேற கட்டியும் போதும் பிரச்சனையான்னு கேட்குறேன் நான். முன்னேறினாலும் என்ன பிரச்சனை இல்லை, எவனுக்கான வயசு குறைஞ்சினே போகுமா முன்னேறுமா? நாலு வயசு முன்னாடி நான் பத்து வயசு இருந்தேன், இப்போ எட்டு வயசு ஆகிட்டேன்னு எவனா சொல்லுவீங்க? இயற்கை என்ன தான் பண்ணி வச்சுக்குது, முன்னேற சொல்லிதான் பின்னேறிக்குதா? ஏன் ஒன்றா பின்னாடி போக முடியுமா? சார் நான் ஒரு பத்து வருஷம் முடி நாற்பது வயசுல இருந்தேன், இப்போ முப்பது வயசாகிட்டேன் சொல்லுவீங்களா பின்னேறிட்டேன்னு? இப்போ பின்னே நல்லதாக கிடையாது தப்பா, முன்னேறாமல் இருந்தால் நல்லதா இல்லையா? எப்போவுமே நான் பதினஞ்சு வயசுலேயே இருக்கிற நல்லா இருக்குமான்னு இருக்காதா? பேசி குழந்தை ஆகிட்டு இருப்பேன், சாத்தியம் இல்லை. இயற்கை நம்மளை என்ன தான் பண்ணி வச்சுது, ப்ராக்ரஸ்டி வளர்ச்சியை தான் நோக்கி நகர்த்துது. வாழ்க்கையில் நான் முன்னேறலன்னா எதோ புக்கை பச்சு விட்டு எவனை போச்சு விட்டு அவனை மாதிரி ஆகலை, இவனை மாதிரி ஆகலை, சொந்த வீடு கட்டலை, அது இதுன்னு கஷ்டப்பட்டு இருக்கு. கஷ்டப்பட்டால் முன்னேற மாட்டீங்க, நினச்சின்னு தான் முன்னேற மாட்டீங்க, பயந்து இருந்தால் முன்னேற மாட்டீங்க, செயல்பட்டால் முன்னேறுவீங்க. என்ன பண்ணால் முன்னேறுவீங்க? செயல் பண்ணோம், புரியுதுங்களா? ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ ஏதோ ஒருத்தர் படிக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போகிறாங்க, அந்த உத்தியோகத்தில் சம்பளம் கம்மியாக மேலும் திறமையை வளர்த்துக்கிறாங்க, வாழ்க்கையில் என்ன எண்ணுகிறாங்க, தொடர்ந்து படிக்கிறாங்க, தொடர்ந்து முன்னேறினேக்கிறாங்க, வேலை என்ன பண்ணினேக்கிறாங்க, மறுசீராய்வு பண்ணி பெருசாகினேக்கிறாங்க. உட்காந்து பயந்துனேந்தா? சில பேர் பயந்துனேக்கிறான். டிஎம்இ ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்தான், என்னடா ஸ்கூலில் வேலை செய்கிறேன்றான், ஏன்டா அந்த வேலைக்கு போகலனாக்கா அந்த வேலை உடம்பு சூடாகிதுன்றான், இப்போ நடாதுன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகுதுன்றான். சூடாகிற வேலையும் வேணாவான், சில்லுனுக்கிற வேலையும் வேணாவான், சம்பளம் பத்தாயிரரூபாக்குது கம்மியாகுதான். டிஎம்இ ஃபஸ்ட்டு ஒரு சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டராக போயிட்டேன்னா ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் இருபதாயிரரூபா இருக்கும். அந்த சிஎன்சி மிஷின்லேயே ப்ரோக்ராம்லாம் பண்ண கற்றுக்கணும்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்லாம் போகலாம். இன்னும் அதிலேயே ஸ்கில்டாகி டூல்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணி அவனே எல்லாத்தையும் பண்ண முடியும்னா போய் போய் மிஷின் மிஷின் மட்டுமே என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் மட்டுமே செட் பண்ணி கொடுத்துட்டும் வரலாம். யார் வளர்த்துக்கணும், யார் வளர்த்துக்கணும்? ஒரு இப்போ நீங்கள் கற்று நீங்கள் எலக்ட்ரிக்கில் ஒரு ஒரு நியூட்டில் ஒரு பாஸில் ஏற்று போய் கரண்ட்டு கொடுத்தா வந்துடும்ட்டு அவ்வளோமா பேஸ் மூணுக்குதுன்னு அவ்வளோ படிக்கணும், அதுமாதிரி ஒரு சர்க்யூட் பிரிக்கலான்னு படிக்கணும், வீட்டுக்கு போகும்போது சர்க்யூட் பிரித்து வீடு வயரிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெவலப் ஆகிறீங்க தானே, யார் வளர்த்துக்கணும் தானே? எங்கேயுமே வளர்கிறதுக்கு வாய்ப்புக்குதா இல்லையா? நினைக்கணும், பயந்துணுக்கணுமா, செயல் பண்ணணும், பயப்படுத்த விட்டு விட்டு. வழி சொல்லுங்கண்ணா, நான் என்ன பண்ணுறது, நானாக சொல்கிறேன், பயந்துன்னு உட்காந்துரு.
வீடியோ கூட பார்க்காத பயந்து நிறு, நம்ம முன்னிறுத்தி அப்படின்னு பயந்து நே என்ன ஆகிடுவ கரெக்டா? இல்லை அவர் தான் அந்த கேள்வியை கரெக்டாக பிடிச்சிட்டாரு. பயந்துக்கலாமா ஆனாவா? என்ன பண்ணலாம்? வெரி குட். இங்கே குரு சொல்லிட்டேன், அங்கே குரு நான் சொல்ல முடியாது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.